நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம தூக்கம் பற்றி நம்ம பகவத்தை என்ன சொல்கிறான்னு பார்க்க பாருங்க. எனக்கு சரியாக தூக்கம் வரல, தூக்கம் மாத்திரை கூட போட வேண்டியிருக்குங்கய்யா, தூக்கம் வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு. ஒரு தடவை திருநெல்வேலி மாவட்டம் சிவசைலத்தில் இருக்கிற கடனா நதிக்கு மேலே இருக்கிற மலையில் அத்திரி மகிழ்ச்சி ஆசிரமம்னு ஒரு இடத்துக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு போய் அங்கே போய் தங்கியிருந்தேன். அதை ஒட்டின மாதிரி இந்த இஸ்லாமியங்களாக வழிபாடு செய்கிற ஒரு குகை ஒன்று கூட அங்கே இருக்குது. அந்த குகையில் வந்து தவம் செய்கிறதுக்கு இஸ்லாமிய சாதி ஒருத்தர் அப்பப்போ அங்கே வர்றது ஒன்று கூட கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வர்ற சமயத்தில் நாங்களும் அங்கே தங்கியிருந்தா அவர் சந்திக்கலாம்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் எப்போ வருவாருன்னு சொல்லி யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அதனால் நாங்கள் பேசிக்கிட்ட மறுநாளே அவர் அந்த குகைக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்தது கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவரே எங்களை தேடிக்கிட்டு வந்துட்டார். அவரோட நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே தான் இருந்தோம். அவர் என்கிட்ட கேட்டார், எத்தனை மணிக்கு நீங்கள் படுப்பீங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டார். அவர் ஏன் இப்படி கேட்டாருங்கிறது கூட எங்களுக்கு விளங்கலை. பொதுவாக ஆன்மீக சாதகர்கள்ட்ட வந்து எத்தனை மணிக்கு தூக்கத்திலேருந்து எழுந்துச்சுக்குவீங்க அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா அதிகாலம் 3 அல்லது 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தவம் செய்கிறது தான் உகந்தது அப்படின்னு சொல்லி தியானத்திலலாம் ஈடுபடணும்னு சொல்லி ஆன்மீக உலகத்தில் எல்லாருமே கூட சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து இவரோட கேள்வி வந்து துயில் எழுகிறத பற்றி இல்லாமல் எப்போ படுத்து தூங்குவீங்க அப்படின்னு எப்போ தூங்க சொல்கிறத பற்றி இருந்தது. இவர் கேட்குறது இவர் கேள்வியாக கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இருந்தாலும் ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு அவர்கிட்ட அதை பற்றி விளக்கம் கேட்காம ராத்திரி 9 அல்லது 10 மணிக்கு தூங்க சொல்லுவேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் பதில் சொன்னேன். ஆனால் அவரை வந்து ஒரு விதமான ஒரு ஆச்சரியத்தோடும் ரொம்ப அக்கறையோடையும், ஐயோ அப்படியெல்லாம் தூங்கக்கூடாது, ராத்திரி தான் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான நேரம், ராத்திரியில் நம்ம தூங்கவே கூடாது, ராத்திரி தான் நம்ம சாதனை செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான டைம் அது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமேட்டு அவரை சந்திக்கிற வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. அந்த சாது வந்து எங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு அவரோட வந்தவங்களோட அப்படியே குகைக்கு அப்படியே போயிட்டார். அவரோட உபதேசத்தோட பாதிப்பால் நாங்களும் கூட கொஞ்சம் நேரம் கூடுதலாக கண் முழித்து தியானம் செஞ்சு பார்த்தோம். ஆனால் அரை மணி நேரத்துக்கு மேலே எங்களால் கொஞ்சம் கூட தாக்கு பிடிக்க முடியல. அப்படியே தூக்கம் அப்படியே கண்ணை சொக்குச்சு, அப்படியே நிம்மதியாக படுத்து தூங்கிட்டோம். இந்த தூக்கத்தை வென்றார் துக்கத்தை வென்றவரே அப்படின்னு கூட ஒரு சித்தர் பாடல் ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி தூக்கத்து எதிராக கூட ஒரு கருத்து அந்த காலத்தில் அப்படியே உலா வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் கிராமத்தில் இருந்தார். அவரோட கிராமத்தில் வந்து அந்த கோயில் நிர்வாக பொறுப்புலையும் கூட அவர் இருந்துட்டு வந்தார். அவருக்கு கூட ஒரு சிறப்பான குணம் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்து கோயிலில் வந்து வருஷம் ஒரு தடவை கொடை விழான்னு சொல்லிட்டு ஒரு வருடாந்திர நிகழ்ச்சி ஒன்று நடக்கும். அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 5 நாளைக்கு ராத்திரி பகலாக கூட அப்படியே நடக்கும். இந்த சொந்தக்காரர் வந்து என்ன பண்ணுவார், இந்த 5 நாளும் கொஞ்சம் கூட தூங்குறதே கிடையாது. தூங்குறதுனா ராத்திரியில் மட்டும் இல்லை, பகலில் கூட தூங்க மாட்டார். ஆனால் அவர்கிட்ட எந்த விதமான தூக்க கலக்கம் கூட இருக்காது, ரொம்ப உற்சாகமாக தான் தெரிவார். அவர் கோயில் நிகழ்ச்சி முடிஞ்ச மறுநாள்லேருந்து 3 நாளைக்கு தொடர்ச்சியாக ராத்திரி பகலாக தூங்கி முடிச்சுடுவார். இந்த மாதிரி அவரை போல் விழித்திருக்கிறதும் கஷ்டம்தான், இல்லை அவரை போல் தூங்குறது கூட கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. இதையெல்லாம் நம்ம விதிவிலக்காக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு சராசரி மனுஷனை எடுத்துக்கிட்டோம்னாக்க ராத்திரியில் முறையான தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானதாக தான் இருக்குது. ரொம்ப பேர் வந்து இந்தமாதிரி ராத்திரிலே எனக்கு தூக்கமே வரதில்லை, ஏதாவது சிந்தனை தான் வந்துக்கிட்டே இருக்குது, தெருவில் யாராவது பேசிக்கிட்டே போனால் கூட எனக்கு தெரியுது, ராத்திரி முழுக்க புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், சரியான தூக்கம் இல்லாதனால மறுநாள் எனக்கு ரொம்பவும் சோர்வாக இருக்குது. இப்படி தூக்கம் வராமல் இருக்கிறவங்களாம் ரொம்ப சிரமப்பட்டு பலதெல்லாம் சொல்கிறத கேட்டிருக்கேன். இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த தூக்கம் வராதவங்க பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தூக்கம் வராமல் சிரமப்படுறவங்கள்ட்ட நம்ம வந்து
சரி, நீ தூக்கம் வரலன்னு சொல்லுங்க, உங்கள் பக்கத்தில் யாராவது படுத்திருப்பாங்களான்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம் படுத்திருப்பாங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, ராத்திரி முழுக்க தூங்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு பார்த்தோம்னா அவங்க சொல்லுவாங்க சமயத்தில், இந்த மாதிரி இல்லை நான் தூங்கலன்னு நான் சொல்கிறேன், இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க இல்லைன்னு நல்லா தான் தூங்கின, குறட்டை விட்டு கூட நீ தூங்கின அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? இந்த இடத்துல அவருக்கு வந்து தூங்காமல் விழித்திருக்கிற மாதிரி நல்லா தெரியுது, அதே சமயத்தில் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து குறட்டை விட்டு தூங்கணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் இந்த இடத்துல நடக்குது? உண்மையில் வந்து அவங்க தூங்கியிருக்காங்களா இல்லை தூங்காமல் இருக்காங்களா? இப்போ தூங்காமல் இருக்கிற ஒருத்தர்ந்து எப்படி குறட்டை சத்தம் வரும்? இப்போ ஒருத்தர் தூங்காமல் சிரமப்படதாக வச்சுக்குவோம், அவர் என்ன செய்வார்? தூக்கம் வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை அவர்கிட்ட அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கிற நிலையிலேயே அவங்களுக்கு அப்படியே தூக்கம் கூட வந்துடும். அப்படி தூக்கம் வந்தாலும் கூட தூக்கம் வரலையே வரலையேங்கிற சிந்தனையும் கூட தொடர்ந்து அப்படியே ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அவங்களுக்குள்ளார. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் தூக்கம் வரலையே வரலையேங்கிற சிந்தனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தூங்கலைங்கிற முடிவுக்கு தான் அவங்களுடைய செயல்பாடு கூட இருக்குது. ஆனால் அந்த சிந்தனைக்கு இடையில் கூட அவங்க தூங்கி இருக்கிற காரணத்தினால அவங்கக்கிட்ட வந்து அந்த கொரட்டை சத்தம் கூட வெளியில் வந்திருக்கு. தூக்கம் வரலையே வரலையேங்கிற எண்ணங்களுக்கு இடையிலேயே நம்மளை அறியாமல் நம்ம தூங்கி கூட போடுறோம். அப்புறமா அந்த எண்ணமே நம்மளை விழித்தல கூட வச்சிருது, புரண்டு புரண்டு படுக்கக்கூட செய்கிறோம். இப்படி நம்மளை அறியாமலேயே நம்ம வந்து நம்ம தூக்கத்துக்கு இடையூறும் செஞ்சு போடுறோம். அப்படின்னா நம்ம தூக்கத்தை நம்ம எப்படி தான் அணுகிறது? தூங்கிறதுல கூட ஏதாவது சில நெறிமுறைகள்லாம் இருக்குதா? தூங்கிறதுக்கு நம்ம எப்படி முயற்சி செய்கிறது? சில பேர் சொல்கிறாங்க ஒன்றுலேருந்து 100 வரை எண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை காலையில் எழுந்தது முதல்ல படுக்கறைக்கு வர்றது வரைக்கும் நடந்த நிகழ்ச்சியில் ஒரு தடவை மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. ஆழ்ந்து சுவாசம் செஞ்சுட்டு படுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை பிரார்த்தனை செஞ்சுட்டோ இல்லை நல்ல இசையை கேட்டுட்டோ மனசை நல்ல அமைதிக்கு கொண்டு வந்துட்டு படுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ராத்திரியில் ஒரு தடவை குளிக்கணும் கூட சில பேர் சொல்கிறாங்க. இல்லை மோசமான சிந்தனையோடு படுக்கைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ பல பேர் பல விதமான ஆலோசனை சொல்கிறாங்க. இப்படி பல பேர் பழச சொன்னால் கூட இதில் முக்கியமாக இந்த சொல்கிறாங்க பாரு, இந்த காலையில் எழுந்தது முதல் ராத்திரி படுக்கிறது வரைக்கும் நடக்கிற நிகழ்ச்சியில் ஒரு தடவை திருப்பி நினைவுபடுத்திக்கணும்னு. இதில் மட்டும் எனக்கு கொஞ்சம் மாறுபட்ட கருத்து இருக்குது. ஜே கிருஷ்ணமூர்த்தி கூட இந்த ஆலோசனையை அங்கீகரித்து தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் தூக்கம் ஏற்படுத்துறதுக்காக இந்த பரிந்துரையை செய்யலை, தேவையற்ற கனவு இல்லாமல் இருக்கிறதுக்காக அவர் இந்த வழிமுறையை பரிந்துரைக்கிறாரு. ஆனால் இது சாதாரண நிகழ்வை நம்ம நினச்சி பார்த்துட்டு இருந்தால் பாதகம் இல்லை, அதுவே ஒரு பிரச்சனைக்குரிய நிகழ்வாக இருக்கிற பட்சத்தில் திருப்பி திருப்பி அதை போய் நம்ம மனசில் போய் பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு மாதிரி கிளர்ச்சி தான் உண்டு ஆகிடும் மனசில். அதனால் இப்படி சொல்கிறவங்கிறதுக்காக மற்ற ஆலோசனை போய் நம்ம தீவிரமாக பின்பற்றிட்டு இருக்கணும்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. இப்படி பொதுவாக சொன்னோம்னாக்க தூங்கிறதுக்காக தூங்கிறத நோக்கமாக வச்சுக்கிட்டு நம்ம எதையுமே செய்யக்கூடாது. ஏன்னா தூக்கத்தை எதிர்பார்க்கறதே வந்து தூக்கத்துக்கு எதிரியாக கூட மாறிடும். இப்படி எந்த ஆலோசனையை நம்ம பின்பற்றினாலும் அது நம்முடைய பொது நன்மைக்கான ஒன்றாக மட்டும்தான் நம்ம இங்கே எடுத்துக்கிட்டு செயல்படணும். அதில் ஒரு தனிப்பட்ட எதிர்பார்ப்பை இணைச்சிக்கிட்டாக்க கூட அது அப்படியே நம்ம தூக்கத்தை பாதிச்சு போடுது. தூக்கங்கிறது எந்த எதிர்பார்ப்பும் எந்த முயற்சியும் இல்லாமல் தானாக தான் ஏற்படணும். நான் தூங்க முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான அணுகுமுறையாக கூட இருக்குது. படுக்க வேண்டிய நேரத்தில் படுக்கைக்கு போக வேண்டியது நம்மளோட கடமை. படுக்கைக்கு போன பிறகு நம்ம வேறு எந்த கடமையும் அங்கத்தில் வச்சுக்கக்கூடாது. படுக்கைக்கு போன பிறகு அங்கே சிந்தனைக்கு மட்டும்தான் இடம் இருக்கணும், சிந்திப்புக்கு அங்கே இடமே கிடையாது. அதாவது தாட் இருக்கலாம், திங்கிங்கை உருவாக்கக்கூடாது. இந்த சிந்தனைங்கிறது நம்மளோட பங்களிப்பு எதுவும் இல்லாமல் தானாக தான் உருவாகுது. சிந்திப்புங்கிறது நம்மளாக உருவாக்குறது. இப்போ தாமாக ஏற்படுற சிந்தனை மேலே நம்ம சவாரி செஞ்சிட்டோம்னா அதுவே சிந்திப்பாக மாறி போயிடுது. இந்த சிந்திப்பு மட்டும்தான் தூக்கத்துக்கு எதிரியாக இருந்துகிட்ருக்கு, சிந்தனை நிச்சயமாக எதிரி கிடையாது. இந்த கனவு கூட சிந்தனையினால் உருவாக்கப்பட்டது தான், அது தூக்கத்துக்கு எதிரானது கிடையாது. அது தூக்கத்தில் தான் கனவே கூட உருவாகுது. எத்தகைய சிந்தனையாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாது அது மேலே ஏறி சவாரி செஞ்சு அதை சிந்திப்பாக மாற்றாமல் இருந்துட்டால் மட்டும் போதும்.
சில பேர்த்துக்கு படுக்கைக்கு போன அப்புறம் தான் மறுநாள் செய்ய வேண்டிய பணிகளுக்கான புது புது ஐடியா எல்லாம் கூட வரும். அதை பற்றி பிடிச்சிக்கிட்டு மேலும் அப்படியே சிந்திக்க முடிவெடுக்கணுங்கிற ஒரு ஆவலை கூட அது தூண்டிப்படும். அது எத்தனை அபூர்வமான ஐடியா இருந்தாலும் கூட அதை வந்து அதையும் கூட ஒரு சாதாரண தாட்டு, ஒரு சாதாரண சிந்தனையாக தானாக தோன்றி தோன்றி மறையிற சிந்தனையாக தான் நம்ம அதை எடுத்துக்கணும். சரி சரி சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துக்க கூடாது. அதனால் படுக்கைக்கு போன பிறகு சிந்திப்புக்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்காமல் படுக்கைக்கு போனோம்னாக்க அப்போ ஏற்படுற எந்த சிந்தனையும் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது எத்தனை மோசமான சிந்தனையாக இருந்தாலும் சரி, அதுவும் கூட நம்மளோட தூக்கத்துக்கு ஒரு தாளாட்டு மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே படுத்து கிடக்க வேண்டியதுதான். ஆனால் எந்த சிந்தனை மீதாவது நம்ம ஏறி சவாரி செஞ்சு அதை சிந்திப்பாக மாற்றிப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுவே நம்ம படுக்கையை உலுக்கி போட்டு நம்மளை அப்படியே தூக்கத்தை கூட விரட்டி அடிச்சுவிடும். தூங்குறதுக்காக நம்ம எதனாச்சும் முயற்சியில் ஈடுபட்டோம்னா நம்மளோட அத்தனை முயற்சியுமே சிந்திப்பாக தான் அப்படியே மாறி போயிடுது. அது எல்லாமே தூக்கத்துக்கு எதிரியாக தான் ஆகிடுது. அதனால் தூக்கங்கிறது அது தானாக நிகழட்டும். நாம் தூங்குறதுக்காக எந்த விதமான முயற்சியும் நம்ம இங்கே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள